ஹாய், வெல்கம் டு இந்து கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து மார்னிங் 7:30 ஒரு 8:30 வரைக்கும் உள்ள விலாக் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு கேழ்வரகு வறுத்து அதை ஆற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் கடலை வறுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்நாக்ஸ்க்காக. போய் ஒரு சிக்கன் 1/2 கிலோ வாங்கிட்டு சொல்லி இட்லிக்கு வந்து சிக்கன் கிரேவி கேட்டா, அதனால் இப்போ நான் வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு குக்கரில் வந்து ஒன்பாட் ரெசிபி தான் இது. ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு சாதத்துக்கும் சாப்பிட்லாம். இது அப்படியே இதை ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சாதத்துக்கு போட்டுக்கலாம். ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு 4 காஞ்ச மிளகாயும் போட்டு வதக்கிட்டு ஒரு நல்லா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயெல்லாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வதக்கின பிறகு அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கின பிறகு நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கின பிறகு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 25 சின்ன வெங்காயம், நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது, அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். உப்பு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், ஏன்னா சிக்கன் வந்து 5 சவுண்டு வச்சுக்க போகிறேன் இது, அதனால் வந்து ரொம்ப குறைவாக போயிடும். நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் நாளைக்கு கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு போட்டு. இப்போது ஆட் பண்ண வேணாம். அந்த அளவுக்கு வெங்காயம் போட்ட பிறகு நம்ம 3 தக்காளி நல்ல பழமான 3 தக்காளியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்து, ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலையோடு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ வதங்குற நேரத்திலே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 முந்திரி பருப்பு, ஒரு கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. கசகசா ரொம்பவே நல்லது இந்த வெயிலுக்கு, அதனால் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க. கிரேவியும் ஒரு திக்கன்ஸ் பண்ண கொடுக்கும், அது உடம்புக்கும் நல்லது. இப்போது அதை வந்து நல்லா நல்ல ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம மிக்சி ஜாரில் உள்ளதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு, நம்ம அரைச்ச விழுதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி போட்டுக்கலாம். குழம்பு பொடியிலே கொத்தமல்லி எல்லாமே கலந்து அரைக்கிற குழம்பு பொடி தான் அது, அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் காரம் பத்தாததுக்காக தான் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்பைசினஸ் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அல்லது கூடு பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் வீட்டு டேஸ்ட்டு பொறுத்தது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து அவங்க 2 பேருமே நல்லா காரம் சாப்பிடுவாங்க, எங்கள் ஹஸ்பண்டும் பொண்ணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்லாவே காரமாக ஸ்பைஸியாக தான் பண்ணுறேன் இது. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி அந்த பச்சை வாடையெல்லாம் போன பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணி வச்சுருக்கேன், பக்கத்துலேயே கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம், ஏன்னா ரொம்ப குயிக்காக ஆகிடும் இது. அந்த வேகிற இது பச்சை தண்ணியை ஊற்றினா அந்த வேகிற இது வந்து கம்மியாகிடும், ஸ்டக்னு ஸ்டாப் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இது வந்து அந்த குக்கிங் ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் நம்ம வெந்நீர் விடுறோம். இப்போ 4 சவுண்டு வச்சு நான் குக்கரை திறந்துட்டேன் ப்ரெஷர் போன பிறகு. அதில் கொஞ்சம் உப்பு சரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சைட் பை சைடு இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இட்லி மாவு முடிய போது திரும்ப இட்லி போடணும், தோசை மாவு தான் இருக்கேன். இப்போ ஊற்றி வச்சுட்டு வந்து நான் ஹாலில் உட்காந்துட்டேன். ஒரு 7-8 நிமிஷம் கழித்து போய் இட்லி எடுத்து கொடுத்தாச்சு. சிக்கன் கிரேவியோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் வெஜிடேரியன், ஸோ நான் பொடி வச்சு தான் சாப்பிட போகிறேன். இப்போது இந்த இதை அரைக்கணும், கேழ்வரகை அரைக்க போவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோடய சேனல்